பாரம்பரியத்துல நிறைய முறைகள் இருக்குது, நிறைய ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு முதல் இருந்தா ஒரு முடிவுன்னு ஒண்ணு வேணும். அந்த முடிவு இங்க கிடைச்சிருக்குது எனக்கு. வந்து நிறைய தேடுதல், ஒவ்வொரு எதுலையும் ஒன்றும் குறையா இல்லை. எந்த முறையில் எடுத்தாலும் பலன் சொல்ல முடியுது, பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா ஒரு தெளிவான முடிவு சொல்ல முடியலைங்கிற ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. அது அந்த முடிவுங்கிற புள்ளியை நெருங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குதுங்க. இனி வந்து சோதனை வேற எதுவும் படிக்க தேவையில்லை, இது போதுமானது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் தேடி நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறியா, சொல்லி கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. அந்த காசு எங்க 100 ரூபா ஆகுது, 100 ரூபா எப்ப பார்த்தோம் அப்படிங்கும் போது, நானே நான் சோசியம் கடிச்சு படிச்சுட்டு வந்து உனக்கு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு வந்தாங்க. நான் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பெரியவர்கிட்ட போய் நான் மறுபடியும் போய் ஃப்ரீயா சொல்லி கொடுத்தேன், நீ என்ன சொல்லி கொடுக்க போற அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ண, அது ஒரு வெறித்தனமா தேடிக்கிட்டே இருந்தாங்க. பாரம்பரியத்தை தேடணும், ஒரு பிரசன்ன முறை வந்துச்சுங்க. போன் இல்லைங்க, நேத்துக்கு முந்தா நேத்துக்கு ஒரு சாதனம், ஒருத்தர் போன் பண்ணி ஐயா நான் ஜாதகம் பார்க்க வரணும்னாங்க. என்ன லைக்கணும்னு, சிம்ம லைக்கணும்னாரு, ராசி என்னன்னு, துலாராசின்னாரு. சரி ரைட்டு, இப்போ வயசு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொல்லணும், 76ன்னாரு. சரி 48 49 நடக்குது. சரி அப்போ மகரம் வந்து ஏஎல்பி போகுது. அப்போ 7ஆம் மாதி 7ஆம் அதிபதி சந்திரன் இன்னைக்கு எங்க இருக்குது, 10ல இருக்குது. அப்போ திருமண சம்பந்தமா நண்பர்கள் மூலமாக பிரச்சனை, ஒரு மன அழுத்தத்தில் இன்னைக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படிங்க சொன்னீங்க அப்படின்னாங்க, நேரடியாக பார்க்கலாம்.